ஸோ கைஸ் எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தாறு சுற்றினா ரொம்ப பிடிக்கும் மக்களே. சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த தார் சுற்றி வச்சுட்டு அதாவது எங்கள் வீட்டில் இருக்கிற சுற்றி வச்சு தார் சுற்றி மாதிரி நினச்சி சுற்றிட்டு இருப்போம் மக்களே. நான் மட்டும் லூசுத்தனமா எனக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாடு எரும மாடு மாதிரி வளர்ந்து தொலைஞ்சுவிட்டேன். இன்னுமே எனக்கு இந்த தார் மேலே சுற்றி மேலே இருக்கிற அன்பு இன்னுமே போகல மக்களே அப்படின்ட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம்ல. திடீர்னு தம்பி போய்ப்புல அண்ணே நம்மளுக்கு தார் சுற்றி கிடச்சிருச்சுனே அப்படின்னா என்னடா என்னடா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா அமேசானில் ஒரு வழி தார் சுற்றி சேல்ஸுக்கு வந்துருச்சு ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு சரி எவ்வளோ வேலையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆத்தாடி ஆத்தா 6000 ரூபா இப்போ இருக்கிற தார் சுற்றி 10000 ரூபாவா ஆடம் கொக்கமொக்கா என்னடா நடக்குதுங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து சேர்த்து வச்சிருந்த காசு இதுக்கோசம் நான் சேர்த்து வச்சிருந்தேன் சரி ஓகே ரேட் இதை வச்சு நம்ம வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த தார் பழைய சுற்றி இருக்கு பார்த்திங்களா அது வாங்கலாம்னு ஐடியா போட்டுருக்குல்ல. தம்பி இது சுற்றி கித்தினா இவ்வளோ போட்டு வாங்கினேன் மண்டே வச்சு போடுவோம் ஒழுங்காக போயிருக்கு அப்படின்னு சொல்லி என் காசை பிடிக்கிட்டு எங்கே போயிட்டாங்க அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தா அது அங்கே தான் இருக்குது. இப்போ எப்படி அந்த காசு எடுக்கிறது மட்டும் பாருங்களேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க நைஸோ பார்த்தீங்கன்னா அந்த அப்பா வந்துருச்சுரா சாமி இப்போ தானே நிம்மதியாகுது எங்கள் அந்த தார் சுற்றி ஆர்டர் அதுக்குள்ளே வந்துருச்சா ஆர்டரா விண்வெளியிலேருந்து கீழே விழுந்த மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தா நம்ம தார் சுற்றி பொட்டிக்குள்ளே கிடக்குது ரைட்ரா ஐயோ தூக்க முடியா அப்பா என்ன வெயிட்டு சரி ஓகே இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலை போட்டு வாங்கியிருக்கல அப்படி தான் வெயிட்டாக இருக்கும்னு நினச்சி திறந்து பார்த்தா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு ஆகுது வெயிட்டே கிடையாது சரி ஓகே ரைட்டு பட் அடிக்கிற அடியெல்லாம் சும்மா இடி மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பொருள் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா ஏதோ பேப்பர் விட்டு வச்சுக்கிட்டு அனுப்பிச்சு விட்டுக்கிறானுங்க ஒரு வேலை ஏமாற்றி விட்டானுங்களோ அப்படின்னு பார்த்தா அப்படியே ஒரு சுற்றி இருந்துச்சு என்னடா அது சுற்றின்னு பார்த்தா இதுதான் அந்த தார் சுற்றி ஐயோ இத்தானது அட பாவத்தை ஏன்னா 6000 ரூபா போட்டு வாங்கியிருக்கிறேன் ஒரு கிலோ வெயிட்டு கூட இல்லை மக்களே அது அப்படி இருக்குது மக்களே. சரி வெயிட்டு தான் இல்லை அடிக்கிற அடிலாம் சும்மா மின்னல் மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதோ தர்மா கொள்ளை செஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தர்மா கொள்ளனா ரொம்ப இல்லை ஹார்டு தர்மா கொள்ளை செஞ்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது மக்களே. சரி ஓகே ரைட் இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெஸ்டிங்கில் தான் தெரியும் இதை பயங்கரமான சுத்தியா இல்லை டுபாகூர் சுத்தியால் நம்மளை ஏமாற்றி விட்டானுங்களா அப்படின்ட்டு. சரி ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைல்ஸை உடைச்சேன். ஆஹா என்னடா இப்படி சல்லி சல்லியே நோய் போச்சு என்ன அடி இங்கே பாருங்க சும்மா தான் அடித்தேன் சும்மா சல்லி சொல்லியே நொழுகி போச்சு மக்களே ரைட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரி இதை வச்சு நீங்கள் நம்பிடாதீங்க இப்போ நான் ஒன்று அடித்து காமிக்கிறேன் அது உடையதான் மட்டும் என்னென்னு பாருங்கள். இது வந்து ஒரு லைட்டு பானை தான் அதுவும் குட்டி பானை போட்டு அடி அடின்னு அடிக்கிறேன் துளி கூட உடையலை அப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு டுபா ஊருது அப்படின்ட்டு. ஆனால் பாவத்தை இது ஏடா 6000 ரூபா போட்டு எடுத்துறாங்க நான் ஏமாந்து விட்டேன் தயவு செஞ்சு நீங்களும் யாரையும் ஏமாந்துடாதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தாறு மாதிரியே வேஷம் போட்டு எங்கள் அம்மா வந்து சுற்றி வச்சு ஏமாற்ற போகிறோம் ஒரு ப்ராங்க்குன்னு கூட வச்சுக்கோங்களேன் ரைட்டு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம தாறு மாதிரி முடி தாடி இல்லை நல்லா தாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சு ப்ராங்க் பண்ண போகிறோம் அந்த ப்ராங்க் மட்டும் பாட்டு வாங்கப்பா. சுத்தி தொட்டது என்னமோ பேசிட்டு இருக்கேன் வாய் விடாதே தாருப்பேன் இருக்கு என்னடி
சும்மா எங்க அம்மா அடிச்சு அடியில மூதோக்கிந்தல பிஞ்சுக்கிட்டு போச்சு மக்களே. ஐயப்பா சரியான வழிடா சாமி, இதுக்கு மேல நம்மளுக்கு அடி வாங்க தம்பி இல்ல காரணத்தால் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். எத்தனை பேருக்கு இந்த தார் டூபாக்கு சுத்தி போச்சுக்கிறது கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா அப்படி ஏமாந்து விட்டானுங்க நம்ம மேல.